ஓம் சாய்ரா. உலகமெங்கும் பறந்து வரைந்திருக்கும் சாய் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய சத்குரு வாணியில் ஷிரடி சாய்பாபாவின் அருள் வாக்கில் இன்று, நீ என்னை நோக்கினால் நான் உன்னை அன்போடு நோக்குவேன் என்ற தலைப்பிலும், வேதங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை பற்றி விவரமாக கூறுபவர் யார் இருக்கின்றார்கள், அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணடிக்காதே. எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது, மலையை தூக்கவும் முடியாது. ஆனால் மலையின் மேல் எறும்பினால் ஏற முடியும். காரணம் என்னவென்றால், அதற்கு அந்த விசுவாசம் இருக்கின்றது. அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது. என் நாம உச்சரிப்பில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால், உன்னை நான் ஆன்மீக மலைச்சிகரத்தின் உச்சியில் உட்கார வைக்கின்றேன். மரத்தின் அடியில் நீர் ஊற்றினால் கிளைகள் துளிர்த்து விடுகிறது. வேதங்களும் சாஸ்திரங்களும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமே. நாமம் என்றால் சொரூபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தலே. என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது, தேவையற்ற துன்பங்கள் வராது. பூமியினால் பித்தளை பாத்திரங்களின் களிம்பு நீக்குவது போல் என் நாம உச்சரிப்பினால் மாயை விலகுகின்றது. என் சுத்த தத்துவம் என் நாம உச்சரிப்பில் தெரிய வரும். கஷ்டங்கள் ஏன் வருகின்றன, துக்கம் ஏன் ஏற்படுகின்றது என்று நீ அடிக்கடி நினைத்துக் கொள்கின்றாய். இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாதல்லவா என்ற எண்ணம் தோன்றுகிறது. இந்த விஷயத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றாள். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகின்றான். சாதனையில் இருக்கும் போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ, எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே, தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே. அப்போது நீ விழமாட்டாய். அந்த விதமாகவே நான் சொல்லியவற்றை கடைபிடி. சதா என்னை நினைத்துக்கொள். நான் நடத்துகிறேன் என்று தீர்க்கமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்று கேள்வியை வளரவிடாதே. நான் துணையாக இருப்பேன், உனது மார்க்கத்தை எளிதாக்குகின்றேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே முன்பாக வந்து எடுத்து விடுகின்றேன். நான் உன்னுடனேயே வந்து உன்னுடன் வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாபா என்னுடையவர் என்று நீ நினைத்துக்கொள். நீ என்னுடையவன் என்று நான் நினைத்துக் கொள்வேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறதே என்றால் நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே நீ ஆத்ம தியானத்தோடு என்னை நோக்கினால் உனக்காக நான் பல மடங்கு இறங்கி வருகின்றேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை, நன்மை நடக்கும். சாயை பணிக
சாந்தி நிலவட்டும்.